ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்களோட ராஜ் பேசுறேன். இன்னைக்கு ஒரு குவிக் டிஃபன் ஐட்டம் தான் பார்க்க போறோம். ஏற்கனவே குவிக் டிஃபன் ஒன்றுன்னா பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இப்போ ஒரு குவிக் டிஃபன் இப்போ பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு கனமான ஒரு யூட்டன்சில் ஒரு பாத்திரம் எடுத்துட்டுருக்கேன். அதில் நெய் ஒரு ஸ்பூன் விட்டுருக்கேன், கடுகு போட்டிருக்கேன். இப்போ அடுத்தது உளுத்தம்பருப்பு போட போகிறேன். கடுகு பொரியட்டும், உளுத்தம்பருப்பு செவக்கட்டும். அதுலேயே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்க, கருவேப்பில வெங்காயம், பச்சமிளகா. இப்போ இது வதங்கின்னு இருக்கும் போதே கொஞ்சம் பட்டாணி சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்க, பட்டாணியை சேர்த்து போட்டு நல்லா வதக்கிடணும். ஃபஸ்ட்டு இந்த அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பட்டாணி வந்து தெறிக்க ஆரம்பிக்கும் வதங்க ஆரம்பித்தோடனே, அதனால் ஸ்லோ பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா அவல் உப்புமாலாம் பிடிக்கலன்னு சொல்கிற குழந்தை கூட சாப்பிடுவாங்க. இதில் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணாலும் ரொம்ப அமேசிங்காக இருக்கும். நாங்கள் இன்றைக்கி காத்தாலேருந்து நிறையா வந்து கேஸ்ட்ரிக் ஐட்டம் சேர்த்துருந்ததுனால நான் இப்போது வந்து இது ரொம்ப ஹெவி ஆகிடும். குவிக்கு டிஃபன் வர, அதனால் உருளைக்கிழங்கு சேர்க்காமல் வெறும் பட்டாணி மட்டும் சேர்த்து பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி எம்மியாக தரேன். நீங்கள் வேணுன்னா இதில் பொட்டேட்டோ சேர்த்துக்கோங்க, அதோட ஆப்ஷன். கொஞ்சம் மஞ்சள் தூள், இதுக்கு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு. இப்போ பாருங்கள் வெங்காயம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, இந்த வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கூட பட்டாணியை போட்டிருக்கலாம், ஆனால் இப்படி நறுக்கு நறுக்குன்னு கடிப்பட்டால் சின்ன பசங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் இப்படி போட்டிருக்கேன், அதனால தான் இப்படி போட்டிருக்கேன் வெங்காயத்தை. இல்லைனாக்கா நல்லா வதக்கிட்டு கூட நம்ம போடலாம். இது வந்து இது இருக்கட்டும் தான். பச்சை மிளகாய் போட்டுருக்கிறதுனால நான் காரப்பொடி போடல. பச்சை மிளகாயை வேணால் ஒன்று குறைச்சிட்டு நீங்கள் வேணும்னா மிளகாய்பொடி கூட சேர்த்துக்கலாம். அதெல்லாம் உங்களோட ஆப்ஷன்ஸ் தான். ஒரு நாளைக்கு நான் உருளைக்கிழங்கு போட்டு வேறு மாதிரி மெத்தட்லேயே உங்களுக்கு அவல் உப்புமா பண்ணி காமிக்கிறேன். இது ஒரு ஸ்டைல் சூப்பர். இது வந்து குழந்தைகள் பெரியவா ரொம்ப விரும்பி சாப்பிடுவா. இன்றைக்கி கூட பெரியவாளுக்கும் குழந்தைகளுக்காக தான் பண்ணுறதுனால இப்படி பண்ணுறேன். இன்ஃபேக்ட் இன்னும் பெரியவாளுக்கு ரொம்ப டயட்டை மெயின்டைன் பண்ணுற மாதிரி, டயபெட்டிக் அதெல்லாம் அதுக்கேற்ற மாதிரிலாம் பண்ணலாம், டிஃப்ரெண்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ இது வந்து இப்படி தான். இங்கே பாருங்கள், கொஞ்சம் டொமேட்டோ பியூரி இதில் வந்து நான் விட்டுக்கிறேன். விட்டுன்ட்டு இது வந்து நல்ல சூப்பர் டொமேட்டோ போகா, அதாவது அவல் சூப்பராக இருக்கும். அது இந்த பியூரி வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என் பொண்ணு பண்ணினது. அதுக்கு வீடியோ இருக்குது, நான் லிங்க்கை கொண்டு போகிறேன். அந்த லிங்க்கை பார்த்து நீங்கள் எப்படி டொமேட்டோ பியூரி பண்ணுறது, அப்புறம் டொமேட்டோ கெச்சப்பு, அப்புறம் டொமேட்டோ சட்னி நான் பண்ணினது, எல்லாத்துக்குமே நாங்கள் லிங்க்ஸ் தரோம். நீங்கள் அதை பார்த்து இதை நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த பட்டாணி இந்த டொமேட்டோ பியூரியோடய சேர்ந்து கொஞ்சம் நல்லா வேகட்டும். இந்த சமயத்தில் நான் பச்சை மிளகாய் ஏற்கனவே போட்டுருக்கேன். காரத்துக்கு எல்லாம் போட்டனாலும் கொஞ்சோண்டு சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்குல்ல, அது இந்த சமயத்தில் லேசாக தூவி விட்டுருங்க. இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சுட்டு வருது. இங்கே நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன், அவல் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதை வந்து இதில் ஆட் பண்ண போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்க நல்லா கிளறி விட்டாச்சு. விட்டுட்டு இவ்வளோதான், அவல் உப்புமா சூப்பராக ரெடி ஆகிடுது. மேலே வந்து கொஞ்சம் இட்லி பொடி துவிக்கிறதோ இல்லை எலுமிச்சம்பழம் வந்து ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கிறதோ ஒரு அரை முடி. அதுக்கப்புறம் வந்து உங்ககிட்ட சப்போஸ் எலுமிச்சம்பழம் இல்லைன்னா கூட ஆம்ச்சூர் ட்ரை மேங்கோ பவுடர் இருக்கல, ஆம்ச்சூர் பவுடர் அது நீங்கள் போட்டுக்கலாம். காய்ந்த மாங்காய் தூள், அப்படி இல்லை அப்படின்னா மாங்காய் உங்ககிட்ட இருந்ததுன்னா அதை நறுக்கி துளி போட்டுக்கலாம். எது வேணால் எல்லாமே ஆப்ஷன்ஸ் தான். நம்மளே நிறையா அடுத்தடுத்து அவல் உப்புமாலே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு டைப் இது. இது மேலே துளி நெய் மட்டும் நீங்கள் விட்டு சர்வ் பண்ணும்போது சர்வ் பண்ணுங்கள். இப்போ வேண்டாம், சர்வ் பண்ணும்போது லேசாக நெய் மட்டும் விட்டு சர்வ் பண்ணுங்கள். அமேசிங்கான டேஸ்ட்டில் சூப்பராக ரெடியாக இருக்கு. பாருங்கள் எல்லாருமே தவளை உப்புமா ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இமீடியட் அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்படி தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். சி யூ, பை பை, டேக் கேர்.